என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, இந்த டீனேஜ் இன்ஃபேச்சுவேஷனை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதாவது 13 வயதிலிருந்து ஒரு 19 வயது வரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண் பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மனசில் வரக்கூடிய ஒரு கிளர்ச்சி, அது வந்து அவங்க எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்க, அவங்க படிக்கக்கூடிய காலத்தில் மனசு சிதறவிட்டு அதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தங்களுடைய காலத்தை எப்படி வீணடித்து விடுகிறார்கள் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு வரோம். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவதுண்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனை ஒன்று உண்டு. குழந்தையாக இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உண்டு. அதாவது எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்றத 100க்கு 100 பெற்றோர்கள் தான் பார்த்துக்கணும். குழந்தைய கீழே விட்டோம்னா அது வாயில் என்ன வேணால் போட்டுக்கும், அதுக்கு தெரியாது. பிகாஸ் த சைல்டு இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங், த சைல்டு இஸ் ஸோ க்யூரியஸ் டு நோ வாட் இஸ் அரவுண்டு. அது கீழே விழுந்திருக்குது சாக்லேட்டா இல்லை புழுவான்னு தெரியாது, வாயில் போட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும். தான் தொடக்கூடிய ஒரு பொருள் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருளாக அல்லது ஒரு சூடான பொருளாக தெரியாது, தொட்டப்புறம் தான் அதுக்கு தெரியும். அந்த அனுபவம் வந்த உடனே மறுபடியும் அதை தொடாது. ஒரு எறும்பு கட்டெரும்பு போகிறது அப்படின்னா அந்த குழந்தை உடனே அந்த கட்டெரும்பை எடுக்க பார்க்கும், இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோம். அந்த கட்டெரும்பு கடித்ததுக்கப்புறம் அந்த கருப்பு நிறத்தில் எதிர்ந்தாலும் தொடாது. அப்போது எந்த அளவிற்கு பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்றது இந்த பெற்றோர்களை பொறுத்து தான். அதாவது வி ஷுட் என்ஷூர் தட் தி என்விரான்மெண்ட் இஸ் சேஃப். அப்படி இந்த குழந்தை வளரும் பொழுது, ஒவ்வொரு பருவமாக வளரும் பொழுது பல விதமான பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகள் பள்ளிக்கூடங்களில் வெளியிடத்தில் வரும் பொழுது அதுக்கு பொறுப்பு அந்த குழந்தைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான அனுபவம் கிடையாது, அதுக்கு உண்டான மனப்பக்குவம் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த டீனேஜ் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தைகளுக்கு உடலுக்குள்ளே சில மாற்றங்கள் வருது. அந்த குழந்தைகளை அப்பாறுப்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல மாற்றங்கள் வருது. அந்த உடலுக்குள்ளே வர மாற்றங்கள் என்னென்னா ஹார்மோன்ஸ், பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க, வயதுக்கு வருவாங்க பெண்கள், அந்த வயதுக்கு வருவாங்க. ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று உண்டு, குரல் மாறும், மீசை வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து அந்த டீனேஜ் வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அந்த நேரத்தில் எமோஷ்னலாகவும் அங்கே பாதிக்கப்படுவாங்க. அந்த நேரத்தில் யாரை பார்த்தாலும் அழகாக தெரியும். இது வந்து காதல் அப்படின்னு நினச்சிப்பாங்க, இது காதல் அல்ல, மோகம். மோகம் 30 நாள் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு. அந்த மோகம்ன்றது கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய அந்த மோகத்தை பர்மனெண்ட் நினச்சிக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாத நிலையில் அந்த குழந்தைகள் இருக்காங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, வெளியில் நமக்கு இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வளர வளர தான் வரும், ஆனால் அந்த நேரத்தில் வராது. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 13 வயதிலிருந்து 19 வயதில் வரக்கூடிய இந்த டீனேஜ் என்ற காலகட்டத்தில் மனசிதறல் வந்தாச்சுன்னா எப்படி நெல் அந்த பால் கட்டும்பொழுது ஒரு காற்றோ அல்லது ஒரு மழையோ வந்தால் அதெல்லாம் அப்படியே ஒரு கருக்காகிடுமோ, அது மாதிரி வாழ்க்கையே போயிடும். நான் என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்புள்ள குழந்தைகள்கிட்ட சொல்லுவேன், இந்த 15 ஆண்டுகளை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மனசை கட்டுப்படுத்திக்கலாம். எந்த 15 ஆண்டுகள், 6 வயதில் ஆரம்பித்து 15 ஆண்டுகள், ஏன்னா 6 வயசில் தான் அவரை குழந்தை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்குறோம். அந்த 15 ஆண்டுகள் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துட்டிங்களான்னா அடுத்த 85 ஆண்டுகள் காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த
பதினைந்து ஆண்டுகள் கோட்டை விட்டால் 85 ஆண்டுகள் காலி. இதை எடுத்து சொல்லணும், தினோந்தனும் எடுத்து சொல்லணும், தினம் எடுத்து சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் நான், இன்றைக்கு 9வது வகுப்பிலிருந்தே அந்த ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏன்னா இதெல்லாம் தெரியாத பொழுது எது குட் டச்சு எது பேட் டச்சு அது பசங்களுக்கு தெரியாது. விபரீதமான விலை வந்த பிறகு தான் அந்த பெண்ணுக்கே தெரியும் தான் தப்பு பண்ணிட்டோம் என்று. இதில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏஜில் தான் நம்ம குழந்தைகளோட அதிக நேரம் நம்ம பேசணும். ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் என்ன ஆகும், நான் நல்லா பேசிகிட்டே இருப்போம், கலகலகலன்னு பேசிட்டே இருப்போம், அப்பா அம்மாவோட பேசிட்டே இருப்போம். அந்த ஒரு 12 வயசு 13 வயசு வரும்பொழுது பேசதே நிறுத்திடுவோம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நல்லா நல்லா பேசிகிட்டு இருந்தா இப்போ பேசுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இயற்கை. அப்போது அந்த குழந்தைகளுடைய வெளியில் சொல்ல முடியாத சில டயலாக்ஸ் எல்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு. யதாஸ்ருதம் ததா புத்தின்னு சொல்லுவாங்க, யதா திருஷ்டி ததா புத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது எதை பார்க்கிறாயோ அப்படி தான் புத்தி, எதை கேட்கிறார்களோ அப்போ தான் அதே மாதிரி தான் அந்த புத்தி. இந்த நேரத்தில் அவங்க எதை கேட்குறாங்க எதை பார்க்குறாங்கன்னு நாம் பார்க்கறது கிடையாது, நம்ம கேட்கறது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்துறோம், மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு இதுக்கு இயர்ஃபோன் வாங்கி கொடுத்துறோம், அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு கொடுத்துறோம். அதில் 10 of 9 குழந்தைகள், நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், 40 ஆண்டுகள் அனுபவத்தை சொல்கிறேன், அந்த மொபைலில் யூடியூப்பில் நல்ல ஒரு சயின்ஸை பற்றியோ ஃபிசிக்ஸை பற்றியோ உலக நடப்புகளை பற்றியோ அவங்க பார்க்குறாங்க. நம்ம நம்மளையே ஏமாற்றிக்க வேணான்றேன். எதை அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, சினிமா பாடல்கள் தான் அட்ராக்ட் ஆகும். அந்த சினிமா பாடல்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழைய சினிமா பாடல்களை இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த வரிகள் எல்லாம் பாருங்கள். இப்போ வரக்கூடிய சினிமா பாடல்களை நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்க, கேளுங்க. அதுவும் முக்கியமாக இப்போ ட்ரெண்டாகிற சினிமா பாடல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கேளுங்க. கேட்டிங்களேன்னா நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, 60 வயசு 50 வயசு இவங்களுக்கு காதல் வந்துடும், அந்த அளவுக்கு மனசை தொடர மாதிரி இருக்கும். இவங்க இந்த இமேஜினேஷன் என்ன ஆகும்னா, அந்த பாட்டு பாடுறாங்களே அந்த ஹீரோ அந்த ஹீரோயின் இடத்துல தன்னை வச்சு அவங்க இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் இந்த பகுதியில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த வயதில் அந்த குழந்தைகள் மனசில் இருக்கக்கூடிய உடலில் வரக்கூடிய மாற்றங்களை நம்ம இனம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி முதல் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் முழுமையாக 100க்கு 100 அவர்கள் உடலுக்காக நம்ம பொறுப்பு ஏற்றுக்கொண்டோமோ, அதே போன்று இந்த 15 ஆண்டுகள் அவங்க மனதிற்கு நம்ம பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அந்த 13 இயர்ஸ்லேருந்து இந்த பதிவை நான் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி சில பள்ளிக்கூடங்களுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பேசும்பொழுது சில பள்ளிக்கூடங்களில், என்னடா ஒன்றுமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, என்னடி உனக்கு ஒன்றுமா பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீ மொக்க என்ற அளவில் கேலி செய்யக்கூடிய அளவில் நம்ம சமுதாயம் இயங்குகிறது. எப்படி ஒரு செப்பல் இல்லாமல் இன் பண்ணிட்டு ஒரு பையன் போனால் ஏன்டா ஒன்றும் செப்பல் போடலன்னு கேட்பாங்களோ, அதே போன்று ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுது. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, சேட் பண்ணுறது இல்லையா, இந்த சமுதாயத்தில் தான் நம்ம குழந்தைகள் வளர்கிறாங்க என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இது போன்ற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெற்றோர்கள் வளர்த்துக்கணுன்றதை நான் அடுத்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. இந்த எபிசோடை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் அனுப்புங்க. ஏனென்றால் இன்றைக்கு பிரச்சனை வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவில் பல பெற்றோர்கள் இருக்காங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.